அதிமுகவில் நடக்கும் இரட்டை தலைமை பிரச்சனையில் டெல்லியின் சப்போர்ட், நீதிமன்றத்தின் தீர்ப்பு, மாவட்ட வாரியாக புதிய நிர்வாகிகள் தேர்வு என அனைத்தும் ஓபிஎஸ்க்கு சாதகமாகவே நடந்து வருகிறது. அதே வேளையில் இபிஎஸ்ஆல் கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடும் நாளும் நெருங்கி வருகிறது என்று கூறுகின்றனர் சீனியர் அதிமுகவினர். இந்நிலையில் கிண்டியிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு காரணமாக ஓ பன்னீர்செல்வம் உற்சாகமாக இருக்கிறார் என்று சில முக்கிய குறிப்புகளுடன் ட்வீட் பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் ஐடி அணி செயலாளர் அஸ்பேர் சுவாமிநாதன். அதிமுகவின் முன்னாள் ஐடி அணி செயலாளர் அஸ்பேர் சுவாமிநாதன் அதிமுக உட்கட்சி பூசல் தொடர்பாக அடுத்தடுத்த பதிவுகளை குறிப்பால் வெளியிட்டு வருகிறார். மோடி திண்டுக்கல் பயணத்துக்கு பிறகு ட்விட்டரில் பதிவிட்ட அவர், அனைவரும் ஒன்றிணையுங்கள், இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், இருவருக்கும் மதுரை விமான நிலையத்தில் அறிவுரை என பதிவிட்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் வெளியிட்ட பதிவில், விரைவில் ஒரு ராஜினாமா, அதன் தொடர்ச்சியாக ஒரு இடைத்தேர்தல், அதன் தொடர்ச்சியாக இரட்டை இலைக்கு மோதல், அதன் தொடர்ச்சியாக இரட்டை இலை முடக்கம், தி கேம் ஸ்டார்ட்ஸ் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சுவாமிநாதன் சமீபத்தில் வெளியிட்ட பதிவில், கிண்டியிலிருந்து வந்த அந்த தொலைபேசி அழைப்பு, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொறுமையாக இருங்கள் என்று உறுதிமொழி, உற்சாகத்தில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள், இனிமேல்தான் தரமான சம்பவங்களை பார்க்க போகிறோம் என்று பதிவிட்டிருந்தார்.